சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் முன்வைத்துள்ள புதிய யோசனையை ஏற்குமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஹமாஸிடம் வேண்டுகோள் விடுத்தமை தற்போது பேசு பொருளாகியுள்ளது. இப்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என பைடன் கூறியிருக்கின்றார். 3 பகுதிகள் கொண்ட இந்த முன்மொழிவு 6 வார போர் நிறுத்தத்துடன் தொடங்கும் என கூறியிருந்தார். கூடவே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசாவில் மக்கள் நெருக்கமாக வாழும் பகுதிகளில் இருந்து வெளியேறும், இதனுடன் மனிதாபிமான உதவிகள் துரிதப்படுத்தப்படும் மற்றும் சில பிணை கைதிகளுக்கு மாற்றாக பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த முன்மொழிவை நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முழுமையான போர் நிறுத்தம் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியேறுவது மற்றும் பிணை கைதிகளுக்கு மாற்றாக பலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக இருக்கும் என்று கூறினார். இது உண்மையில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டிய தருணம். போர் நிறுத்தத்தை விரும்புவதாக ஹமாஸ் கூறுகிறது. ஹமாஸ் உண்மையில் அதை விரும்புகிறதா என்பதை நிரூபிக்க இந்த முன்மொழிவு ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவர் கூறினார். போர் நிறுத்தத்தின் போது ஒவ்வொரு நாளும் 600 டிரக்குகள் உதவி பொருட்களுடன் காசாவிற்கு அனுப்பப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2வது கட்டத்தில் எஞ்சியிருக்கும் அனைத்து பிணை கைதிகளையும் திருப்பி அனுப்ப முன்மொழியப்பட்டுள்ளது. இதில் ஆண் வீரர்களும் அடங்குவார்கள். இதற்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் பகைமையின் நிரந்தர முடிவாக மாறும் என்றார் பைடன். பைடனுடன் கூடவே பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூனும் இந்த முன்மொழிவுக்கு சம்மதிக்குமாறு ஹமாஸிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மோதலை நிறுத்தும் பொருட்டு ஹமாஸ் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சரியான நடவடிக்கைகளை எடுக்க நாம் தயாராக இருந்தால் சண்டையில் ஒரு சிறிய இடைநிறுத்தம் நீடித்த அமைதியாக மாறும் என்று நாங்கள் நீண்டகாலமாக கூறி வருகிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேமரூன் குறிப்பிட்டுள்ளார். ஐநா தலைமைச் செயலாளர் அண்டோனியோ குட்டரசும் இந்த யோசனையை வரவேற்றுள்ளார். உலகம் காசாவில் அதிக துன்பங்களையும் அழிவுகளையும் பார்த்துவிட்டது, அதை நிறுத்த வேண்டிய நேரம் இது என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் பைடனின் முன்முயற்சியை நான் வரவேற்கிறேன். போர் நிறுத்தம், பணைய கைதிகளை விடுவித்தல், உத்தரவாதமான மனிதாபிமான உதவிகள் மற்றும் இறுதியில் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை அடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு எல்லா தரப்பினரையும் நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முதல் மற்றும் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பதை பைடன் தனது உரையில் ஒப்புக்கொண்டார். இந்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ள போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான யோசனையை சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எதிர்த்தார். அதனால்தான் போரை முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பு அளிப்பது பற்றிய பைடனின் கூற்று முக்கியத்துவம் பெறுகிறது. முந்தைய பேச்சுவார்த்தைகளில் இடம்பெற்ற பல தகவல்கள் இந்த முன்மொழிவில் அடங்கியுள்ளன. பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் ஏற்கனவே கூறியிருப்பதால் அந்த அமைப்பை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் அழைப்பு முக்கியமாக இருக்கும். நிரந்தர போர் நிறுத்தம் என்பது ஹமாஸின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். 3வது கட்டத்தில் கடைசியாக மீதமுள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். கூடவே வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை கட்டுவதற்கு அமெரிக்கா மற்றும் சர்வதேச உதவியுடன் ஒரு பெரிய புனரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இஸ்ரேலிய அரசில் உள்ள அதிகாரிகள் உட்பட சில இஸ்ரேலியர்கள் இந்த 3 கட்ட முன்மொழிவை எதிர்ப்பார்கள் என்றும் பைடன் ஒப்புக்கொண்டார். எந்த வகையான அழுத்தம் வந்தாலும் இந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்குமாறு இஸ்ரேல் தலைமையிடம் தான் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய மக்களிடையே நேரடியாக உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த தருணத்தை நழுவ விட முடியாது என்று கூறியுள்ளார். அக்டோபர் 7 போன்ற தாக்குதலை மீண்டும் நடத்தும் நிலையில் ஹமாஸ் இனி இல்லை என்றும் பைடன் கூறினார். இந்த அறிக்கை இஸ்ரேலியர்களுக்கு வாஷிங்டனின் பார்வையில் போரின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டதற்கான சமிக்ஞையாகும். எல்லா பிணை கைதிகளையும் திரும்ப அளித்தல், ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாக திறன்களை முடிவுக்கு கொண்டு வருவது உட்பட தனது இலக்குகளை அடையும் வரை போர் முடிவடையாது என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வலியுறுத்தியிருந்தார். மேலும் இந்த புதிய திட்டம் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. நிரந்தர போர் நிறுத்தம், காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல், புனரமைப்பு மற்றும் கைதிகள் பரிமாற்றம் பற்றி பேசுவதால் இந்த திட்டத்தை நேர்மறையாக பார்ப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேல் தனது உறுதிப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்த நிரந்தர அமைதிக்கு அழைப்பு விடுக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தில் பார்க்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இந்த ஆவணம் போர் முடிவடையும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை
என்றும் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக திரும்ப பெறப்படும் என்ற உத்தரவாதமும் அதில் இல்லை என்றும் பேச்சுவார்த்தைகள் பற்றிய விவரங்களை அறிந்தவரும் புதிய இஸ்ரேலிய முன்மொழிவை பார்த்தவருமான மற்றொரு பலஸ்தீன அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழிவு கத்தாரில் உள்ள மத்தியஸ்தர்கள் மூலம் ஹமாஸுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அளிக்கும் அசைக்க முடியாத ஆதரவிற்காக அதிபர் பைடன் தனது நாட்டில் பெரும் எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் எதிர்கொள்கிறார். மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு தீர்வு ஏற்பட செய்ய அதிக முயற்சிகள் தேவை என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. இந்த வார தொடக்கத்தில் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய தரைப்படை நடவடிக்கை அமெரிக்க கொள்கையில் சாத்தியமான மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சிவப்பு கோட்டை கடந்திருக்கும் என தான் நம்பவில்லை என்று வெள்ளை மாளிகை கூறியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட தீ விபத்தில் 45 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு இந்த அறிக்கை வெளியானது. வெள்ளிக்கிழமை ஒரு தனி அறிக்கையை வெளியிட்ட இரு கட்சிகளையும் சேர்ந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்ற நெதன்யாகுவுக்கு அழைப்பு விடுத்தனர். இந்த உரை எப்போது நடைபெறும் என்பது தெளிவாக தெரியவில்லை. மோதல் தொடங்கியதிலிருந்து இப்போது வரை காசாவில் 36,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஹமாஸின் கீழ் செயல்படும் சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் ஹமாஸ் போராளிகள் எல்லை தாண்டி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் 1,200 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 252 பேர் பிணை கைதிகளாக காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.